பரமேஸ்வரி இருக்கீங்களா? பரமேஸ்வரி இருக்க இருக்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க மேடம், எப்படி உங்க உங்க அழகான அழகான ஃபேஸ் பாக்குறது மேடம். அப்படி காமிங்க மேடம், நான் உங்களை கொண்டு போக கடத்தி கொண்டு போக போறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். யாருக்கு மேடம் இது பிரெயின் ஸ்ட்ரோக்கு? ஒன்னு எனக்கே முக்கியமா. நீங்க பக்கம் நல்லா தான் இருக்கீங்க. அப்படிதான் இருப்பையா? 20 வருஷத்துக்கு முன்னே ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரியில எனக்கு எக்லாம்சியா வந்து அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு, ஹெல்த் ப்ராப்ளம். அதுலேருந்து பிரெயின் ஸ்ட்ரோக்கு. இப்போ பட் யூ லுக் ஃபைன். யா, ஐம் ஸ்டில் அண்டர் மெடிக்கேஷன். ஓகே. யோகா இந்த மாதிரி இந்த ஹீலிங்கும் ஒரு வருஷம் நமக்கு தெரிஞ்சதுலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். நல்லா பண்ணிருக்கு. என்னன்னா எனக்கு இன்னும் இன்னொரு பிரச்சனைனா, நான் என்னோட ப்ரெஷர் ஹார்ட் பீட் அடிக்கடி உயர்ந்துகிட்டே இருக்கும் யா. ஹார்ட் பீட் அடிக்கடி உயரும், அதனால ப்ரெஷர் உயரும் இறங்கும். அந்த மாதிரி ஒரு எவ்வளவு வரைக்கும் போகுது மேடம், எவ்வளவு வரைக்கும் போகுது? 125, 130. சரி மேடம், உங்களுக்கு மேடம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 வருஷமா மேடம் உங்க ஹார்ட்ல கணக்க ஒரு கார்ட் வருது மேடம். இஸ் கமிங் ஃப்ரம் எ லேடி ஃப்ரம் யுவர் ஓன் ஃபேமிலி. ஃபார் தி பாஸ்ட் 13 இயர்ஸ் மேடம். ஓகே, சொல்லுங்க. எனிவன் ஹேப்பி வித் யூ ஃப்ரம் யுவர் ஃபேமிலி? இப்ப கிளம்ப நேமலாம் ஆச்சு. கல்யாணம் பண்ணி 25 வருஷம் போகுது, 24 வருஷம் முடிஞ்சது. சரி, உங்க ஃபேமிலியில யாராச்சும் இன்லாஸ் இருக்காங்களா? லேடிஸ் இன்லாஸ், இன்லாஸ் லேடிஸ் இருக்காங்களா? லேடிஸ் மை சைட் ஃபேமிலி இருக்காங்க. சரி, உங்க பிரதரோட வைஃப் யாராச்சும் இருக்காங்களா மேடம்? இருக்காங்க. சரி, ஒருத்தங்க திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டேயா? சரி, இவங்களை போய் படிங்க மேடம், பேசாமல் படிங்க. உங்களுக்கு பேச சரி. 11 வருஷமா இருக்கும் இந்த கார்டு. வேற எங்கேயும் நம்ம நேரா கார்டு ஹார்ட்டுக்கு தான் போய் வருது. சரி, உங்க கார்டு போயிடுச்சு மேடம். அன்னாட அவங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா யா. அன்னை பேசவன அவங்க பேர் போட்டு தென் ஹூம் எவர் ஹூஸ் நாட் ஹாப்பி வித் மீ அண்ட் மை ஃபேமிலி இன் போடணும். சும்மா அது நம்ம வந்து கனவர் சைடுல ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்களோட இது தான் யா படிச்சிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, இவங்க பேர் போட்டு அவங்க பேர் போட்டு அண்ட் ஹூ எவர் நாட் ஹாப்பி வித் மீ அண்ட் மை ஃபேமிலி. புரியுது உங்களுக்கு? புரியுது புரியுது. இப்ப அவங்ககிட்ட ஒண்ணு வரல மேடம், அந்த லேடி ஒண்ணு வரல. நீங்க படிக்கிறதுனால ஒண்ணு வரல போலக்கு. இந்த லேடில இருந்து ஒரு 13 வருஷமா ஒரு கார்டு, அந்த நேரம் ஹார்ட் வரும்போது ஹார்ட் எஃபெக்ட் பண்ணும் மேடம். ஓ சரியா. இப்ப போயிச்சு. இப்ப நீங்க ஹார்ட் ஹார்ட் சக்கராவோ அந்த பிசிக்கல் ஹார்ட்ட ஹீல் பண்ணிருக்க. ஓ சரியா சரியா. அப்புறம் இன்னொன்னுயா, இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்ன நம்ம ஃபேமிலில ஒருத்தவங்களுக்கு வந்து கோவிட். நாங்க போறது வரது இல்ல, ஆனா ஒரே ஒரு நாள் வெளியே காடியில நின்னு பேசினாரு. ஸோ எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குமா எனக்கு என் மகளுக்குன்னு சொல்லி நாங்கள் நேற்று தான் போய் பிசிஆர் செக்அப் போயிட்டு வந்திருக்கோம்னு. ரிசல்ட் வரல, இருந்தாலும் நாங்கள் ஹீலிங் டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். காமிக்கல மேடம். இல்லையா, ரொம்ப நன்றியா, நன்றியா. அதனால தான் ஒரு பயமாவே இருந்ததுயா. இந்த பயம் தான், இந்த பயம் தான் எல்லாம் தாக்கு போகுது. பயம் இருந்தாலேயா ஹீலிங் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் மேடம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அப்புறம் ஹீலிங் மேலே குறை சொல்லாதீங்க. பயம் இருக்கக்கூடாது, ஹீலிங் பண்ணுங்க. சரியா போச்சு. சரி, நம்பிக்கையோட தான் யா செய்யறோம் ஹீலிங். நம்பிக்கை இல்ல மேடம், நம்பிக்கை இல்ல, நீங்க செய்யுங்க. சரியா சரியா. இந்த நம்பிக்கை நம்பிக்கை சொல்லி சொல்லி தான் மேடம் அவங்க அந்தந்த கோயில் அங்கங்க மாட்டு மலை மேல கீழே கோயில் கட்டி வச்சிருக்காங்க. நம்பிக்கை நம்பிக்கைன்னு. சரியா சரியா. இப்ப நம்ம கனவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள். மேடம் யா சொல்லுங்க யா. மலை பெய்யணும். ம், அது நம்பிக்கையில நடக்குது. ஆமா, மலை பெய்யினா அந்த ஊர் செழிப்பா இருக்கும். அது நம்பிக்கையில அது பெய்யுது, அதான் நமக்கு தேவைப்படுது. மழை வரும், மழை வரும் நம்பிக்கை இருக்கு. மழை வரல முடியாது, மழை பெய்யணும், அவ்வளவுதான் மேடம். நம்பிக்கை வச்சுதான் மேடம் எல்லாம் அதே தாக்கிடும். மை ஃபேத், மை பிலீஃப், மை பிலீஃப். அவன் போட்டு கதை போட்டுட்டு இருக்கான். டோன்ட் டிஸ்டர்ப் மை பிலீஃப். அதாவது என நம்பிக்கை நீங்க குறிக்க கூடாது. சரி, நம்பிட்டு இருக்கான். அப்ப எப்படி மாத்துறது எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்ப போய் ஹீல் பண்ணுங்க. சரியா போயிடும். ஓகேயா. நம்ம கனவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு.
ஏ உங்களை ஏற்கனவே நாங்கள் ஜோஹோ ஜெயாவில் போன வருஷம் வந்தப்போ வந்து பார்த்தோம். நீங்க ஜோஹா இல்ல நீங்க ஆமாம், ஜோபரோ வந்து அங்கே பார்த்தோம், உங்களை மீட் பண்ணோம், நீங்கள் ஹீல் பண்ணீங்க. நீங்கள் தான் ஹீலிங் வான்லேருந்து அந்த புக்கில் எஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தீங்க. இன்னும் டெய்லி லைஃபோட இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி அந்த ஹீலிங் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம், அவரும் செஞ்சுக்கிட்டு தான். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங் தேவையாக இருக்கணும். மேடம், அவருக்கு வந்து மேடம் ஒரு லேடி பிளாக் பண்றாங்க. அந்த லேடி வந்து ஃப்ரம் ஹிஸ் ஓன் ஹீ ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. யா சரியா? லேடி திங்க் பண்ணுங்க. ஓகே சரி, இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அவர் வந்து 7வது பேஜ் போட்டு படிக்கணும். சரியா? அது வேற பிளாக் இல்லை மேடம், சாதாரண பிளாக் தான், படிச்சாக்க போயிடும். இப்போ அவர் பேசலாங்களா ஐயா உங்ககிட்ட? ஏன் பேச முடியாது? ஓகே ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். உங்க குரலை கேட்ட உடனே இப்ப நீங்க குரல் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க? ஐயோ சரியா, உண்மைங்கய்யா. எனக்கு காலை மாலை எஃபர்மேஷன் படிச்சுக்கிட்டு எந்த நேரமும் நம்ம ஹீலிங் ஒன்று கைப்பா தான் இருக்கும். செய்யுங்க சார், செஞ்சுதான் மாறணும் சார். யூ நோ, யூ யூ நோ, லெட் மீ டெல் யூ சார், யூ நோ ஹூ 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 பிராக்டிஸ் ஃபோர்கிவ்னஸ் அ லாட்? கண்டிப்பாங்கய்யா. யார் சார்? எந்த மதம்? கோயில் போன அங்க இருக்கும், நீ போய் உட்காந்து மன்னிப்பு கேட்டு நீ வந்துரு, வெளியா சரியா போச்சு. ஆமா அவங்க தான் சார். ஸோ நம்மளும் அந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்ல இருக்கு, என்னை மன்னிச்சிரு, அந்த மாதிரி தான் திரும்ப சார். அண்ட் வி டூ நாட் ப்ராக்டிஸ் இட் ப்ராப்பர்லி. இந்த மலாய்க்கரை சார் இந்த ரமாடான் மந்தில் பெரிய போட்டுருவான், கிரவுண்ட் ஜீரோ மாஃப் லாயர் பாத்தேன்னு போட்டுருவான் சார். இந்த மாதம் எல்லாம் மன்னிச்சு விட்ருவோன்னு. வி ஆல்சோ மஸ்ட் டூ சம்திங் லைக், பட் சம்டைம் வி மஸ்ட் டூ இட் டெய்லி சார், டெய்லியாக பண்ணோம். பிகாஸ் சம்படி இஸ் நாட் ஹாப்பி வித் ஆன் அ டெய்லி பேசிஸ் சார். வி டூ நாட் நோ. வேலைக்காரன் இருப்பான், நம்ம பிள்ளைங்களும் இருப்பாங்க சார் சில நேரத்தில். கண்டிப்பா கல்யாணம் பண்ணப்போ 100 கூட்டம் வந்துடும், அந்த கூட்டத்தை வேற பாத்துக்கணும். ஆமாங்கய்யா. இப்ப எங்க அம்மாக்கு சார், எங்க அம்மாக்கு சார் 5 ஆம்பளை பிள்ளைங்க, எத்தனை கூட்டம் வந்திருக்கும் பொம்பளை, அந்த பொம்பளை இப்ப கல்யாணம் பண்ணல இருந்து. கண்டிப்பாங்கய்யா. எல்லாமே சரியில்லை சார், ஒண்ணும் சரியில்லை சார், எல்லாமே சரியில்லை. இந்த சொல்றேன், இந்த பிவெச் எடுத்த பிறகுங்கய்யா, இந்த பிவெச்சோட ஹீலிங் வந்து நான் கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னோட வாழ்க்கையில உண்மையிலே நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போறேன், பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்து வரேன், மாணவர்கள் மாணவர்கள் பெரும்பாலும் இயங்கலை. ஐ மீன் இந்த டீச்சரா சார்? ஆமாங்கய்யா. குருபு சார் பேசுவோங்க ஐயா. குருபு சார், குருபு சார், நான் இப்போது உங்கள்ட்ட பேசுவேன், தலைமை ஆசிரியர். நீங்க தானே? ஆமாங்க ஐயா. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப. இப்போ வெக்சின் கூட டாக்டர்லாம் சொன்னாங்க போட வேண்டாம் அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்தாங்க எனக்கு வந்து. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து இந்த எஃபர்மேஷன் நீங்கள் அனுப்பின இந்த இதை வந்து வெக்சினுக்கு படிக்க சொன்னீங்களே, அதை படிச்சுட்டு போன ஒன்றுமே இல்லைங்கய்யா. இல்லை என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிவிஹெச்சுக்கு மிஞ்சி எதுவும் இல்லைங்கய்யா. ரெண்டு ரெண்டு போட்டிங்களா சார்? ரெண்டு போட்டிங்களா? ஆமாங்கய்யா. இல்லை இல்லை, ரெண்டு வந்து அடுத்து வந்து 8ஆம் தேதி ஒன்று. சரி, ஓகே. அந்த நோயாளிகளுக்கெல்லாம் நான் போய் நான் எங்கே போனாலும் என் மருத்துவமனைக்கு போனால் போதும், நோயாளிகளுக்கெல்லாம் நான் எஃபர்மேஷன் படிக்கிறேன், நோயாளிகளுக்கெல்லாம் ஹீலிங் ஒன் செய்கிறேன், டாக்டருக்கும் செய்கிறேன், எல்லோருக்கும் செய்கிறேங்கய்யா. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது ஹீலிங் ஒன். வெரி குட் சார், சிம்பிள் சார். நம்ம எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அது அந்த பவர் கூட ஆயிரும் சார். ஆமாங்கய்யா, கண்டிப்பாக. எவ்வளோ எவ்வளோ நம்ம செய்கிறோம் அவ்வளோ அவ்வளோ கொனெக்ஷன் வரும். அதாவது சார், நம்ம ஒன்று எதிர்பார்க்காம செய்யும் போது இன்னும் பயங்கரமாக எனக்கு இறங்கும் சார். உண்மைங்கய்யா, பெரிய உண்மை. அந்த எதிர்ப்பது தான் அவனுக்கு செய்யணும். அந்த விஐபி தரேன், ஏழை பண்ண மாட்டேன், பணக்காரன் பண்ணுவேன், அந்த மாதிரி செஞ்சாக்க ஒன்றும் வராது சார், ஒன்றும் வராது. இவரை அணிஞ்சு அதில் வராது. எவ்வளோ நம்ம எதிர்பார்க்காம செய்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுற அவங்கள போய் நம்ம தேடி போய் செய்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ எனர்ஜி வரும் சார் நம்மளுக்கு. நம்மளுக்கு அவங்கவுங்க அழுதுட்டு இருக்காங்க சார் வீட்டில், எங்கே போகிறோம், யார் வர, யாரும் இல்லை, யாருமே அழுது இருக்காங்க சார். அந்த மாதிரி நம்ம போகும்போது அவ்வளோ கொலைச்சல் நம்மளுக்கு வரும். ஆமாங்கய்யா, கண்டிப்பாக. சொல்லுங்கள் சார். இதில் அட்வான்டேஜாக இன்னொரு விஷயம் நான் சொல்லி தாக்கணுங்கய்யா, அதாவது ஹீலிங் ஒன்று கையில் வச்சு நான் செய்கிறோம். இப்போ தூங்கும் போது கூட திடீர்னு உடம்பு முடியாமல் போகுது, ரொம்ப சுத்தத்தை எதிர்நோக்கக்கூடிய இல்லை, அந்த நேரத்தில் வந்து கையில் இருக்கிற மாதிரி கற்பனை தான் பண்ணுறேன். கற்பனை பண்ணி நான் படுத்துக்கிட்டே என்னோட எண்ணங்கள் மூலியமாக நான் ஹீலிங் செய்யும் போதுங்கய்யா, அவ்வளோ சார் அந்த கொனெக்ஷன் வரும் உங்களுக்கு, அருமையாக வேலை செய்யுது. கொனெக்ஷன் வில் கம், கொனெக்ஷன் வில் கம். ஆமா, நீங்க என்ன, பட் ஆல்வேஸ் நீங்க என்ன பண்ணோம், அந்த நினைப்பு நான் ஹீல் பண்ண வரக்கூடாது. ஆமா, என் மூலமா நடக்குது. ஆமா, இஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ, நாட் மீ. அந்த மீனு வார்த்தை சார் எல்லாமே ஜீரோ ஆயிரும் சார். ப்ளீஸ் ஆமாங்கய்யா, வி ஆர் ஹீலிங்.
ஐ ஆம் ஹீலிங் வி ஆர் ஹீலிங் வி ஆர் ஹீலிங் ஓகே ஓகே என் மூலமா இது நடக்குது நான் இறைவனோட ஒரு ஒரு என்ன சொல்வாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தமிழ் ஒரு நல்ல வார்த்தை சார் ஒரு கருவி ஆ ரைட் அதேதான் ஆமாங்கய்யா ஆனா கருவின்ற ஒரு சின்ன வார்த்தையை சொல்ல இல்லையா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பொக்கிஷம் நமக்கெல்லாம் கிடைத்த குறிப்பா மனித குலத்துக்கு உங்க மூலியமா கிடைத்த ஒரு பொக்கிஷம் இரவு நாளுக்கு உங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து மனித குலத்துக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சார் மதம் ஜாதி எல்லாம் பார்க்காம கலர் ஸ்கின் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அவ்வளவுதான் சிறப்பு கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு செஞ்சு கொடுத்துருவோம் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி அளப்பரிய சேவைக்கு ரொம்ப நன்றி ஒவ்வொரு கிளாஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் உட்காடுறோம் முடிகிற வரைக்கும் உட்காந்துருக்கோம் ஒரு மன திருப்தியோடு தான் படுக்க போறோம் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ